புதிதாக வீடு கட்டுபவர்கள் வாஸ்து விதிப்படி தெய்வாம்சம் உள்ள வீடாக அமைத்து வளமான வாழ்வு பெற என்னுடைய வாழ்த்துக்கள். ஸ்ரீ குருச்சந்திரா ஜோதிடம் யூடியூப் சேனலின் மூலம் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அகலம் வடக்கு தெற்காக 22 அடிகள், நிகளம் கிழக்கு மேற்காக 26.6 அங்குலம் அடிகள். இதற்கு 583 சதுரடிகள் கொண்ட வடக்கு திசை தலைவாசல் அமைப்பில் மற்றொரு வீட்டின் வாஸ்து வரைபடம் விளக்கம் உள்ளே. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை அழுத்தினால் வரும் ஆல் சிம்பிளையும் அழுத்தி உடனுக்குடன் வரும் நம் பதிவுகளை நோட்டிஃபிகேஷனில் பெறுங்கள். வணக்கம். இந்த பதிவில் வடக்கு திசை தலைவாசல் அமைப்புள்ள வீட்டின் வாஸ்து வரைபடத்தை பார்ப்போம். அதாவது வடக்கு தலைவாசல் என்றால் வடக்கு திசையில் கிழக்கு மேற்காக சாலை செல்லும். சரிங்களா, இது சாலை. முதல்ல வந்து திசைகளை பார்ப்போம். இது வந்து கிழக்கு திசை, இது மேற்கு திசை, இது வடக்கு, இது தெற்கு திசை. இது கிழக்கு, இது மேற்கு, இது வடக்கு, இது தெற்கு. இப்போ வந்து அளவுகள் பார்ப்போம். அதாவது நிகளம், நிகளம் வந்து கிழக்கு மேற்காக, கிழக்கு மேற்காக, கிழக்கு மேற்காக 26.6 அங்குலம் அடிகள். அகலம் வந்து வடக்கு தெற்காக 22 அடிகள், வடக்கு தெற்காக 22 அடிகள். சரிங்களா, இதுக்கு முன்னாடி பதிவில் வந்து இதே அளவுகளில் வடக்கு திசை தலைவாசல் அமைப்பு கொண்ட வீட்டின் வாஸ்து வரைபடத்தில் கிழக்கு மேற்காக வந்து 22 அடிகள் பார்த்துருந்தோம். அகலம் வடக்கு தெற்காக வந்து 26.6 அடிகள் பார்த்துருந்தோம். இப்போ அதை மாற்றி வந்து நம்ம இந்த அடிகளில் பார்ப்போம். அதாவது நிகளம் கிழக்கு மேற்காக 26.6 அடிகள், அகலம் வடக்கு தெற்காக 22 அடிகள், அகலம் வடக்கு தெற்காக 22 அடிகள். இது வந்து 26.6 அடிகள். ஓகேங்களா, இது சாலை. இதற்கு வந்து மொத்த சதுர அடிகள் 583. ஓகேங்களா, இப்போ சுவர்கள் அளவு. இது வந்து 9 அங்குலம் சுவர், இது 9 அங்குலம் சுவர், இது 9 அங்குல சுவர், இந்த சுவர், இது 9 அங்குலம், 9 அங்குலம், 9 அங்குலம், 9 அங்குலம் சுவர். இப்போ இது வந்து படி வரும் அமைப்பு, இது வந்து இந்த இடத்துல வந்து படி வரும். அப்போ இந்த சுவரும் 9 அங்குல சுவராகத்தான் கண்டிப்பாக அமைத்துக் கொள்ள வேண்டும். இப்போ எது எந்த அறைகள்னு சொல்லி பார்ப்போம். இது வந்து சமையல் அறை, சமையல். இது வந்து படுக்கை, இது இணைப்பு கழிவறை. இந்த அறைக்கு இது இணைப்பு கழிவறை, டாய்லெட், அட்டாச் டாய்லெட்.
இது வந்து பூஜா கபோர்டு, இது வந்து பூஜா பூஜா கபோர்டு. இப்போ வந்து அதாவது வடக்கு தெற்காக படி வந்து 5 அடி 6 அங்குலம், இதனுடைய அளவு வந்து 5 அடி 6 அங்குலம் அவ்வளோதான் வரும். இது வந்து ஹால், வரவேற்பு அறை, வரவேற்பு அறை, வரவேற்பு அறை ஹால். இது வந்து 5 அடி 6 அங்குலம் வடக்கு தெற்காக நம்மளுக்கு கிடைக்கும். இது வந்து அதாவது வந்து இந்த ஹாலுக்கும் சமையலறை படுக்கை அறைக்கும் இந்த சுவர் வந்து நீங்கள் 4 அங்குல சுவர், அதாவது புசு வேலை பண்ணால் உங்களுக்கு வந்து 6 அங்குல சுவராக கிடைக்கும். இது அப்போது இந்த படுக்கறை பார்த்திங்கன்னா வடக்கு தெற்காக 8 அடி அவ்வளோதான் வரும், ஓகேங்களா. இப்போது சமையலறை, இப்போ இது 8 அடின்னா இது சமையலறையும் வடக்கு தெற்காக 8 அடி தான் வரும். அதே போல் சமையலறை வந்து உங்களுக்கு கிழக்கு மேற்காக 10 அடிகள் கிடைக்கும், படுக்கை அறை 14 அடி 6 அங்குலம் அடிகளாக கிடைக்கும், 14 அடி 6 அங்குலம் அடிகள். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து அறைகள் எது எது, இது வந்து போர்டிகோ, இங்கே வந்து அட்டாச் படிக்கிட ஒரு டாய்லெட் தேவைப்பட்டால் நீங்கள் அமைத்துக் கொள்ளலாம். இப்போ வந்து இது வடக்கு திசை, வடக்கு திசை இது சாலை, வடக்கு திசை, வடக்கு திசையில் இது வந்து கேட்டு, இது வந்து கேட், இது வந்து ஒரு 5 அடி அமைத்துக் கொள்ளலாம். இது வந்து மெயின் டோர், இது ஒரு 3 அடி 3.5 அடி 3.5 அடி அந்த மாதிரி உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் அகலத்தில் அமைத்துக் கொள்ளலாம். உயரம் 6 அடி 6 அடி 6 அங்குலம் அடிகள், 7 அடிகள், இது போன்று நீங்கள் உங்கள் வசதிக்கு தகுந்தாற்போல் நீங்கள் அமைத்துக் கொள்ளலாம். இது வந்து சமையலறை, இது சமையலறை அளவு வந்து வடியினுடைய 2 அடி 6 அங்குலம், இது படுக்கறைக்கு செல்லும் அகலம் வந்து 3 அடிகள், ஓகேங்களா. இப்போது எல்லா அளவுகளும் பார்த்துட்டோம். இப்போது கதவு அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த திசையில் கேட் வந்து சிங்கிள் கேட்டோ இல்லை டபுள் கேட்டோ உங்கள் விருப்பம். இது அட்டாச் டாய்லெட்டுக்கு செல்லும் வழி, இது படுக்கை அறைக்கு செல்லும் வழி கதவு அமைப்பு. இது வந்து இந்த இடம் அடுப்பு அமைக்கும் இடம், இந்த இடம் வாஷ் பேஷன், ஓகே. இப்போ இதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போது ஜன்னல் அமைப்பு வந்து, ஜன்னல் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஜன்னல், அதுக்கப்புறம் ஹாலில் வந்து இந்த இடத்துல ஒரு ஜன்னல் ஒரு விண்டோ, சமையல் அறைக்கு இந்த இடத்துல வந்து ஒரு விண்டோ. தெற்கு திசையில் உங்களுக்கு இடம் இருந்தால், தெற்கு திசையில் இடம் இருந்தால் இந்த இடத்துல ஒரு விண்டோ. படுக்கை அறைக்கும் தெற்கு திசையில் இடம் இருந்தால் இந்த இடத்துல ஒரு விண்டோ, ஓகேங்களா, அவ்வளோதான். டாய்லெட்டுக்கு இந்த இடத்துல ஒரு வென்டிலேட்டர் அதெல்லாம் அவங்க கொடுத்துருவாங்க. இணைப்பு கழிவறைக்கும் ஒரு டாய்லெட்டு, இணைப்பு கழிவறையை பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் வந்து அமைத்துக் கொள்ளலாம். அதாவது இணைப்பு கழிவறை அமைத்துக் கொள்ளலாம், ஓகே. இது இந்த பகுதியை வந்து நீங்கள் குளிக்கும் மொத்தமே வந்து இது வந்து, இது வந்து ஒரு கிழக்கு மேற்காக இது வந்து அறை வந்து 4 அடியும் இது வந்து 5 அடி 6 அங்குலமாகவும் உங்களுக்கு கிடைக்கும். படுக்கை அறை 14 அடி 6 அங்குலம் அங்குலத்துக்கு 8 அங்குலம், சமையல் அறை 10 அடிக்கு 8 அங்குலம். இப்போது ஹால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து இது பூஜா, அதாவது கிழக்கு திசை பார்த்து ஹாலில் வந்து ஒரு கபோர்டு அமைப்பில் நீங்கள் வந்து பூஜை கபோர்டாக நீங்கள் அமைத்து கொள்ளலாம். இந்த பகுதி, இந்த இடத்துலேருந்து இந்த பகுதி வந்து மொத்தமே உங்களுக்கு ஒரு 19 அடி கிடைக்கும். வரவேற்பறை ஆள் வந்து உங்களுக்கு ஒரு 19 அடிகள் கிடைக்கும். இது வந்து இதே அளவு தான் வரும், 5 அடி 6 அங்குலம் தான் வரும். அகலம் வந்து கிழக்கு தெற்காக அகலம் வந்து உங்களுக்கு குறைந்த அளவாகத்தான் வரும், 5 அடி 6 அங்குலமாக கிடைக்கும். சாரி, போர்ட்டின் ஜன்னல் வந்து இந்த இடத்துல வரும், இந்த இடத்துல விண்டோ வரும். உங்கள் எண்ணிக்கைக்கு தகுந்தபடி உங்களுக்கு எந்த இடத்தில் தேவையோ அது மட்டும் இரட்டைப்படை எண்ணிக்கை அமைத்து கொண்டு மீதியை வந்து நீங்கள் கடித்து கொள்ளலாம் ஜன்னல், ஓகே. அடுத்து வந்து லேப்டு, லேப்டு வந்து இந்த
இந்த திசையிலும் லேப்டாப் அமைத்து அதுக்கு கீழே கபோர்டு அமைப்புகள். உங்களுக்கு எந்த திசையில் வேண்டுமோ அந்த திசையில் ஒரு லேப்டாப் அல்லது இரண்டு லேப்டாப்களோ நீங்கள் அமைத்துக் கொள்ளலாம். அதுக்கு கீழே கபோர்டு அமைப்பு அமைத்துக் கொள்ளலாம். அதே போன்று உங்களுக்கு சமையல் அறையிலையும் உங்களுக்கு எந்த திசை தேவையோ இரண்டு திசைகளில் தேவையென்றால் இரண்டு திசைகளிலும் அல்லது ஒரு திசையில் தேவையென்றால் ஒரு திசையிலும் லேப்டாப் அமைப்பு அமைத்து கொண்டு அதற்கு கீழே கபோர்டு அமைப்பு அமைத்துக் கொள்ளலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிவி வந்து உங்களுக்கு வந்து இந்த திசையில் நீங்கள் வந்து அமைத்துக் கொள்ளலாம். டிவி வாஷ்பேஷன் அது இந்த இடத்துல வாஷ்பேஷன் அமைத்துக் கொள்ளலாம். அடுத்து வந்து மலக்கொடி அதே தான் வந்து அக்னி மூலையில், அதாவது உங்களுக்கு இணைப்பக்கறி வீட்டுக்குள்ளே தேவையில்லாத பட்சத்தை வேண்டாம் என்றால் நீங்கள் வந்து வெளிப்பக்கத்தில் அக்னி மூலையில் வந்து உங்களுக்கு இடம் இருந்தால் இந்த இந்த இடத்துல வந்து ஒரு அறை அமைத்து அதுக்கு இப்படியோ இந்த திசை இந்த இந்த அமைப்பிலோ இந்த மலக்குழி இந்த கடிவினர் குழி அல்லது இது வந்து மலக்குழி இந்த கடிவினர் குழி அது போலவும் நீங்கள் வந்து அமைத்து கொள்ளலாம். ஒருவேளை உங்களுக்கு அக்னி மூலை அதாவது கிழக்கு திசையில் அக்னி மூலையில் இடமில்லாத பட்சத்தில் வடமேற்கு மூலையில் வந்து இந்த இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு அறை அமைத்து அங்கே மலக்குழி இல்லை கழிவுநீர் குழி அல்லது இந்த இடத்துல இப்படியும் அமைத்து கொள்ளலாம். மலக்குழியும் கழிவுநீர் குழியும் அமைத்து கொண்டு அதை நீங்கள் அமைத்து கொள்ளலாம். பிறகு வந்து போர், போர் வந்து ஈசானியத்தில் இது வந்து போர் இந்த இடத்துல வந்து நீங்கள் போர் அமைப்பு அமைத்து கொள்ளலாம். அதாவது வந்து பீரோ அமைப்பு பீரோ வந்து இது இந்த இடத்துல வந்து கிழக்கு திசையை பார்த்தவாறு நீங்கள் வந்து பீரோ அமைப்பு கொள்ளலாம். கட்டில் வந்து இந்த இடத்துல இந்த திசையில் அமைப்பது தான் உத்தமம். இருவர் படுக்கை அமைத்து கொண்டு அமைத்து கொள்ளலாம். வாட்டர் டேங்க், வாட்டர் டேங்க் வந்து இது தென்மேற்கு மூலை வெட்டும் இந்த தென்மேற்கு மூலை இந்த வெட்டும் இடத்திலிருந்து ஒரு இரண்டடி தள்ளி நீங்கள் வந்து இந்த இடத்துல ஒரு வாட்டர் டேங்க் ஃபஸ்ட் ஃப்ளோரில் மாடியில் நீங்கள் வந்து நிலை நிறுத்தி கொள்ளலாம். அதாவது வந்து சமையலறை வந்து இது சமையல் அறை, சமையலறையில் சென்று இது சமையல் மேடை, சமையல் மேடை வந்து ஒரு இரண்டடி, ஒரு இரண்டடி அளவில் நீங்கள் சமையல் மேடை அமைத்து கொள்ளலாம். ஒரு இரண்டடி அல்லது இரண்டடி ஆரங்கலம் அளவில் சுவர் கட்டுமானம் செய்து அங்கிருந்து ஒரு இரண்டடி ஆரங்கலம் அளவில் நீங்கள் சமையலருக்கு செல்லும் விதமாக நீங்கள் வழி அமைத்து கொள்ளலாம். மெயின்டோரும் அப்படி அதே போலத்தான் இந்த கிழக்கு சுவரிலிருந்து ஒரு இரண்டடி அளவில் நீங்கள் சுவர் அமைத்து அங்கிருந்து ஒரு மூன்றடி அளவில் ஒரு வழி அமைத்து அங்கிருந்து நீங்கள் கேட்டிலிருந்து உள்ளே வந்து பிறகு தலைவாசல் உள்ளே நுழைந்து வீட்டுக்குள் செல்வது போன்ற ஒரு அமைப்பாக நீங்கள் அமைத்து கொள்ளலாம். படி, படி வந்து உங்களுக்கு மேற்கு திசை பார்த்தவாறு நீங்கள் படியேறி அதுக்கு இடது பக்கமாக ஒரு யூட்டன் அடித்து பிறகு படியில் ஏறி இங்கே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் பால்கனியில் வந்து முதல் மாடிக்கு வந்து இந்த மெயின் டோருக்கு நேராக ஒரு வழி அமைத்து நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கோ அல்லது மொட்டை மாடிக்கோ செல்வது போன்று நீங்கள் வந்து படி அமைத்து கொண்டு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். பிறகு அவ்வளோதான், இதுதான் வந்து நிகளம் கிழக்கு மேற்காக 26 அடி ஆரங்கலம் அடிகள், அகலம் வடக்கு தெற்காக 22 அடிகள், இதற்கு மொத்த சதுரடிகள் 583 சதுரடிகள் கொண்ட வடக்கு திசை தலைவாசல் அமைப்புள்ள வீட்டின் வாஸ்து வரைபடம். ஒரு படுக்கறை, ஒரு சமையலறை, ஒரு இணைப்பு கழிவறை, படிக்கு கீழே டாய்லெட் மற்றும் ஹால் பூஜை போன்ற அமைப்புள்ள வீட்டின் வாஸ்து வரைபடம். இதே அளவுகளில் தேவைப்படுவோர் வீட்டை அமைத்து நன்மை பெறவும். சுபம்.